ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நான் டெல்லி தமிழச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போய் நம்ம வார வாரம் நான் வந்து போகிற பழக்கம் இருந்தது அது பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன்க்கு அப்புறம் வந்து போக முடியாமல் போச்சு நாங்கள் முன்னாடி இருந்த ஏரியாவில வந்து ஒரு பெரிய டெம்பிளாக இருக்கும் பட் இங்கே வந்து இப்போ இருக்கிற ஏரியாவில வந்து ஒரு அது சின்ன ஒரு டெம்பிள் தான் என் ஹஸ்பண்ட் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்கதான வளர்ந்தாங்க அவங்க போன ஒரு கோயில் அதை வந்து இன்னைக்கு கூட்டிட்டு எங்களை வந்து அதுல வந்து ஒரு ரொம்பவே யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கு நீங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த கோயிலுக்கு போகலாம் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு வெளில வந்தோம் சரி நம்ம பக்கத்தில் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் சரி நம்ம ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பார்த்துட்ருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஆட்டோ நிறைய ஓடும் நம்ம தமிழ்நாட்டிலலாம் இப்போ கம்மி ஆகிடுச்சு ஆனால் இங்கே வந்து ஆட்டோவில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து நிறையா இங்கே போயிட்டே இருக்கும் ஆட்டோ ஆட்டோ அப்படின்னு கூப்பிட்றது நம்ம படத்திலலாம் பார்த்துருப்போம்ல அது மாதிரி இங்கே நடக்கும் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ நம்ம போகிற கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளவங்க அந்த தொழுநோய் அப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைகள் அவங்களுக்கு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து தான் அவங்களோட உணவை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க அதில் ஒரு பங்கு எடுத்து ஒரு கோயிலை உருவாக்கணும்னு நினச்சி உருவாக்கினது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் உடம்பு நல்லாவே இருந்தாலும் பிச்சை எடுத்து ஒரு நாடகம் அந்த அந்த மாதிரி மனுஷங்களுக்கு மத்தியில இவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு போக கொஞ்சம் வந்து அந்த கோயிலை உருவாக்கணும்னு நினைச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறாரு இப்போ நாங்க போற பாதையிலே பாத்தீங்கன்னா அந்த முருகன் கோயில் அங்க தெரியுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அதை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறப்ப நம்ம இந்த ஏரியா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் உள்ள ஏரியா அந்த இடத்துல நம்ம முருகன் கோயில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த முருகன் கோயிலில் தான் நம்ம ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி படத்தோட அந்த ஒரு கோயில் சீன் அங்கே தான் எடுத்தாங்களாம் நானும் நெட்டில் போட்டு பார்த்தேன் அதுதான் இருந்தது இந்த பஸ்லாம் இங்கே அப்படி தான் இருக்கும் பாருங்க கலர் கலர் அந்த மாதிரி தான் சொகப்பு ஆரஞ்சு பச்சை அந்த மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கெலாம் வந்து பஸ்ஸில் வந்து ஃப்ரீ பஸ் ஃபேரெலாம் எதுவுமே இல்லை ஜென்ஸுக்கு மட்டும்தான் இப்போ மெட்ரோவுக்கும் அந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீன்ற மாதிரி ஏதோ ஓடிகிட்ருக்கு அதுவும் நடக்கப்போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் நம்ம வந்து சண்டே மார்க்கெட் நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி ஜெகஜோதியாக ஒரு திருவிழா கோணத்தில் இருந்துச்சு இது பகலில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாக கடைகள் வேறு வேறு கடைகள் இருக்கும் ஆனால் சண்டே சாயங்காலம் வந்து இந்த மாதிரி கடையெல்லாம் பரப்பி சூப்பராக ஆகிடும் இந்த ஏரியா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ வந்து நின்றுச்சு நம்மளோட இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் அந்த கோயில் இருக்கற இடம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன கோயில் தான் ஆனால் இதை உருவாக்கினவங்களோட மனசு அது போக அதோட அந்த அதில் தான் கடவுள் இருக்காரு அதை நம்ம உணர்கிறோம் இது ரொம்பவே ஃபேமஸ் பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே வந்துட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இந்த சைடு ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து என்ஜிஓ மூலமாக அவங்களுக்காக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் வந்து குடிசையில் அந்த மாதிரி இருந்திருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இது போ பார்த்திங்கன்னா வெளியில் கூலர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது இது எப்படின்னா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இருக்கப்பட்டவங்க வந்து அதை வந்து ஊக்கப்படுத்தி அவங்க ஒரு கோயிலாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்துவிட்டோம் பாருங்க இதுதான் ரொம்ப சின்ன கோயில் தான் பட் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குன்னு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம் இங்கே வந்து பெரியவங்க எவ்வளோ எல்லா தரப்பட்ட மக்களும் இங்கே வர்றாங்க இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்காரவங்க தான் வந்து பூஜைலாம் பண்ணுறாங்கன்னு வந்து சொன்னாங்க அங்கே வந்து நம்மளோட குத்துவிளக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தனியா தெரியும் நம்ம தமிழ்நாட்டோட அது பிள்ளையாரெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரியே இருந்தது நடராஜர் எல்லாம் அங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம் இருந்தது எங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் முன்னாடிலாம் ஒரு வே ஏரியாவில் இருந்தோம் அங்கே வந்து போவோம் அது வந்து பெரிய கோயிலாக இருக்கும் சாய்பாபா கோயில் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நாங்கள் லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் போகிறோன்னு சொன்னோம்ல அதை வந்து சொன்னாங்க சரி இப்படி சொல்கிறீங்களே இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன் அதுதான் சாய்பாபா தம்பி ஏறுறாரு இருப்பாருங்க அப்படியே இங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க இந்த மாதிரி இந்த மணி இருக்குது பாருங்கள் இந்த மணி எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னேன் அவங்க வந்து உணவுக்காகவே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இங்கே வந்து நிறையா அன்னதானங்கள் நடக்குமா இந்த பெல்ல அடிச்சுட்டு அவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்களாம் அது போக கோயிலுக்கு வர்றவங்களுக்கெலாம் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது நல்லா இருக்கிற மனுஷங்கள் வந்து ஒரு கோயிலை உருவாக்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை அவங்களோட அவங்களோட ஏதோ ஒரு இழப்பில் அவங்க வந்து அவங்களுக்கு உணவு தேடுறதே பெரிய விஷயமா இருக்கும்போது அதுல ஒரு பங்கு வந்து கொண்டு வந்து இங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த இடத்துல கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம உணரணும் கண்டிப்பாக உணர முடியும் அதனால் இங்கே வந்து எல்லா தரப்பு மற்ற மக்களும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க இப்போ கூட அன்னதானம் இங்கே பாருங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு ரெண்டு சைடும் இது நடுவில் இந்த கோயில் இருக்குது சுதியிலும் அவங்க தங்குறதுக்கான வீடுகள்லாம் இருக்குது இப்போவுமே அந்த வீட்டுகளில் அப்படிலாம் ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒரு குறைப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ஒரு விஷயம் அப்படியே நாங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இதை வந்து இப்போ இதை வந்து ஒரு இதுவாக ந நல்லா நடத்திட்டுருக்காங்க நந்திசலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் அந்த தமிழ் தமிழ்நாட்டு சைடு தான் இருக்கும் இது வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து தமிழ்காரவங்க வந்து நடத்துறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இந்த ஏரியாவை சுத்தில வந்து நாங்க இப்ப இருக்கிற இடத்துல வந்து தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ் சங்கம்ன்ற ஒரு விஷயம்லாம் எல்லாம் இருக்கு அந்ததான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு தடவை கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன் இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன் யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக வச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க நன்றி